நல்லதே நடக்கல இந்த வருஷத்துல. 2022 எப்படி நல்லது நடக்குதான்னு பாப்போம். ஒரு பொண்ணு ஒண்ணு பின்னாடியே போயிருந்தல, டெய்லியுமே போகுதுல துபத்துல, நேத்து கூட போயிருந்தல டேரி மில்க் வாங்கினேன் கண்டுக்கவே மாட்டேத்தல, நான் என்ன பண்றதுனே தெரியலதுல, இந்த வருஷம் போனதே வெறுப்பு தல இதுல. இதுவே மேரேஜ் ப்ரோ, என் ஒய்ஃப் தான். 2021 எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் அதிகமா வந்துருக்குங்க. ஆனா ஜாலியா தான் போச்சு இந்த 2021. சத்தியமா செம்ம கேவலமா போச்சு என் லைஃப்பில். அதாவது அந்த போன இயர் டிசம்பர்லேருந்து இந்த இயர் டிசம்பர் வரைக்கும் நான் அதை தான் நான் 1 இயராக கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே போயிடுச்சு. 2021 எனக்கு வெறும் என்னன்னா ஒரே டென்ஷன் தான், வெறும் போரு. இந்த வருஷம் இந்த ரொம்ப கஷ்டம் தல, கொரோனா அது இதுன்னு மாட்டிக்கின்னு நிறைய லாஸ். நல்லதுனா எதுவுமே நடக்கல ப்ரோ, கெட்டதுன்னா இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி ஃபோன் உடஞ்சிச்சு ப்ரோ, டிஸ்பிளே போயிடுச்சு. ஆமாம், வேறு எதுவும் நல்லதுலாம் நடக்கலை. என் பர்த்டேக்கு அண்ணன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான், அதுதான் எனக்கு நல்ல விஷயம். லவ் பண்ணுங்கள், ஓவரால் லவ் பண்ணாது. எனக்கு நடந்த கெட்ட விஷயம் அவ்வளோதான், வேறு எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. மேரேஜ் நல்ல விஷயம், விட்டு போனது அது அவங்களுக்கு நல்ல விஷயம், அவ்வளோதான். வர காலங்களில் நடக்க போகிறது தான் நாங்கள் சொல்ல போகிறோம் நல்லதுன்னா. இந்த வருஷத்தில் எங்களுக்கு நல்லது எதுவும் நடக்கலை. ஃப்ரெண்டுங்க ப்ரோ, ஃப்ரெண்டுங்க வந்து துரோகம் பண்ணுறானுங்க. ஐயோ ஃப்ரெண்டுங்க உண்மையாக இருந்தால் கொஞ்சம் பழகலாம் ப்ரோ. உண்மையாக இல்லை எவனும் பின்னாடி பேசுறது அந்த மாதிரி இருக்கானுங்க. அவங்க ஃப்ரெண்டுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் ஒரே விஷயம், நான் மேரேஜ் பண்ணது தான். ஆமாம் ப்ரோ, எதுவுமே எதிர்பார்த்துலாம் நடக்க மாட்டேறது, எதிர்பார்க்காது தான் நடக்குது, கெட்டது தான் நடக்குது, நல்லதுலாம் எதுவுமே நடக்கவே இல்லை ப்ரோ. இந்த வருஷத்தை மறக்கக்கூடிய விஷயம்னா எனக்கு ஒரு ஜாப் போயிடுச்சு. அந்த ஜாப் போனதால எனக்கு அது ரொம்ப வருத்தமான விஷயம். அது கெட்ட விஷயம்னா அதுதான். இந்த வருஷத்தை நான் மறக்கணும்னு நினைக்கல, திரும்ப எனக்கு இந்த வருஷம் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டுருக்கேன். வேணா அதில் ஏன்னா எல்லாம் போயிட்டு கொரோனா ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்தால் நிறைய பேர் இறந்துட்டாங்க வீட்டில், எல்லாம் நிறைய பேர் ரொம்ப வேலைக்கு போகாத நிறைய வீட்டில் வந்து வறுமையினால வாடி போடுறாங்க. அதனால் இதுவாக வருவாங்க. அதனால தான் இந்த வருஷம்லாம் வேணாம். ஐயோ இந்த வருஷம்லாம் எனக்கு சத்தியமாக வேணாம். இதெல்லாம் இந்த வருஷம் மறந்துடுறோம் நாங்கள். வரணும் இந்த 1 மாதம் மட்டும், மேரேஜ் ஆச்சுல அந்த டைம் மட்டும். மஞ்சப்பை வந்து நல்லது, மஞ்சப்பை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. மஞ்சப்பை யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது சார். மஞ்சப்பைனா அது ஒரு மாதிரி ஒரு இதாக நினைப்பாங்க, பட் இந்த இதுக்கு ரொம்ப நல்லது தான். மஞ்சப்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தானே, அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கடைப்பிடிக்கிறது தானே நல்லது, நாங்கள் எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணுறோம். அது மஞ்சப்பை மஞ்சள் கலராக மட்டும்தான் இருக்கணுமா? அது அப்படி துணி பேக் சொல்லுங்கள், துணி பேக் எந்த இது வந்தாலும் பரவாயில்ல. அந்த கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, கவர் யூஸ் பண்ணாமல் இருக்குது நல்லது தான். நம்ம நல்லது தானே கவர்மெண்ட் சொல்லுது. கவர்மெண்ட் ஏதாவது இது கொண்டு வராங்கன்னா நம்மளுடைய நன்மைக்கு தான் கொண்டு வராங்க. ஒன்று. ரெண்டாவது, மஞ்சப்பை வந்து நத்திங் பட் காட்டன், காட்டன் டீக்ரேடபிள், பிளாஸ்டிக்லாம் நாட் டீக்ரேடபிள். போட்டோம்னா அது பேட் ஃபார் இது, ப்ளஸ் அனிமல்ஸ் எனிமல்லாம் சாப்பிட்டு இப்படி கஷ்டப்பட்டு எவ்வளோ இதுங்கெல்லாம் இதுவாகுது, சர்ஜரி இஜரின்னு போயிட்டு இதுவாகுது. ஸோ மஞ்சப்பை இஸ் எ குட் இது, யூஸ் காட்டன் ஆல்வேஸ், குட் ஃபார் ஹெல்த், குட் ஹைஜீனிக் இது. பிளாஸ்டிக் நல்லா ஒழியும், பிளாஸ்டிக் ஒழிஞ்சதுன்னா நம்ம காவாலாம் அடிச்சு ஆகுது, நல்லபடியாக இருக்கலாம். மழை காலத்தில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சப்பை யூஸ் பண்ணுறதுனால.